விசால் மேல வெறுப்பும் மாரி செல்வராஜ் மேல பாசமும் ஏன் வருதுன்னு எனக்கு புரியுது. இப்ப சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படம், மாரி செல்வராஜ் இயக்கிய படம் தானே, அதுல அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள நல்ல நட்பு வந்திருக்கும். அதனால அறிக்கை விட்டுருப்பாங்க, யாருக்கு ஆதரவா ஆளுங்கட்சிக்கு ஆதரவா அறிக்கை விட்டுருப்பாங்க. அதனால உங்களுக்கு பாசம் வந்துடுச்சு. பாப்பு உங்க எதையாவது பேசுவோம் சேனலுக்கு வந்து ஃபாலோயர்ஸ் வந்து உங்க கட்சிக்காரங்களா இல்ல பொதுமக்களா? பயங்கரமாக ஜாலராக போடுறாங்க, ஒருத்தன் கூட ஒரு கேள்வி கேட்க மாட்டான். நாட்டில் எப்படி சூழல் இருக்குது, நீ இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியம்மா அப்படின்னு ஒருத்தன் கூட கேள்வி கேட்க மாட்டான். நீங்கள் நல்ல திறமையான பொண்ணு மாதிரியே பேசுகிறீங்க, ஆனால் அது அந்த திறமையெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே பார்த்தாலே தெரியுது. என்ன பண்ண சொல்கிறேன், நீங்கள் ஏதேதோ குறுக்கு வழியில் மக்கள்கிட்ட அப்படியே பிரபலமாயிடுறேன். உங்கள் கருத்து போய் சேர்ந்துடுது, என்னோடய கருத்து தேங்கி நிற்கிறது. மக்களுக்கு அன்றைக்காக புத்தி வந்து இல்லைப்பா இது ஆளுங்கட்சி சேனல், மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட சேனல் அப்படின்னு தோணுச்சுன்னா பொழைச்சாங்க. இல்லை இருந்தால் இருந்துட்டு போதுப்பா, நமக்கு எதாவது வருமானம் வந்தால் சரி. இன்னொரு கட்சியிலலாம் வருமானம் வருதாம்ல, அது மாதிரி இருந்துச்சு. ஆ சொல்ல மறந்துட்டேன், முதல் திருமண சான்றுக்கு முன்னாடி வெறும் விஏஓ மட்டும் கையெழுத்து போடுவார், காசெல்லாம் வாங்க மாட்டார். இப்போ ஆரையும் கையெழுத்து போடணுன்றாங்க. ஆரை வந்து 500 ரூபா இல்லாமல் கையெழுத்து போட மாட்டாராம், நம்மளை காக்க போடுறாங்க. ஆரை இருக்க மாட்டாரு, ஆரை ரூமில் ஆளுகளாக உட்காந்துருக்காங்க, நமக்கு நம்மளை காக்க போடுறாங்க. 2 மணி நேரம் காத்து கிடந்து என்னன்னு கேட்டால் 500 ரூபா கொடுத்தா தான் கையெழுத்து வருமா, கடைசியில் கையில் இருந்ததை கொடுத்துட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இது நாட்டில் எத்தனை கல்யாணம் நடக்குதோ எல்லாத்துக்கும் 500 ரூபா கணக்கு பண்ணிக்குவாங்க, சிலர் முடிஞ்சால் 1000 ரூபா கூட வாங்குவாங்க. அப்போ எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நாங்கள் பணம் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குற மாதிரி இருக்குது, இது ரொம்ப பெரிய தப்பு. இதை உதயநிதி அவர்கள்ட்டையும் ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் சொல்லி இதை கொஞ்சம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட போகாமல் எங்கள் பிள்ளைங்களோட கல்யாணத்தை நாங்கள் நிம்மதியாக நடத்துறதுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். இதை ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். நன்றி.